வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆர்வம் நம்ம யூடியூப் சேனலோட முக்கிய நோக்கமே இதுதான் இன்டலக்சுவல் கியூரியாசிட்டி அறிவுசார் ஆர்வத்தை தான் அது ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு திருப்பி டிஸ்கஸ் பண்ணவே ஒருத்தர் வந்து ஒரு குதிரை பண்ணை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்கமான குதிரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காலங்காலத்தால் இந்த எல்லா குதிரைகளும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நதிக்கரைக்கு கொண்டு போய் அதை தண்ணி குடிக்க வச்சு திரும்ப கூட்டு வரணும் இது வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டெய்லி இதே ஒரு வேலையாக பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு தாகத்தை வர வைக்க முடியுமா இருந்தா அதுக்கே ஒரு ஆர்வம் வந்து இந்த நதிக்கரைக்கு வந்து தண்ணி குடிச்சு திரும்பி வருமா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இதுதான் நம்ம யூடியூப் சேனல் வழியாக நம்ம ட்ரை பண்ணுறோம் அதாவது இந்த ராஜயோகம் சொல்கிற விஷயம் என்ன நாலு விஷயம் பண்ணணும் அமிர்த வேலையில் எழுந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்யணும் தன்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையா கேவரையும் நினைவு செய்யணும் அதுதான் மண் அது பண்ணணும் அப்புறம் வாணி அதாவது நாலு பேஜுக்கான ஏ ஃபோர் சைஸுக்கு இருக்கிற கிளாஸஸ் படிக்கணும் ஸ்ரீமத் ஃபாலோ ஸ்ரீனா உயர்ந்த மத்தனா வழி இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணணும் அப்புறம் சேவை செய்யணும் இந்த நாலு விஷயங்கள் செய்யணும் இப்போ ஸ்ரீமத்தில் என்ன வந்துடுதுன்னா செலிபசி அதை ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறம் உணவில் அது சாத்வீக உணவுகள் சாப்பிட்ணும் நான்வெஜ் பக்கம் போகக்கூடாது வெங்காயம் பொண்ணு சேர்த்துக்கக்கூடாது இவ்வளோ இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது புதியவர்களுக்கு எப்படி ஐயோ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இவ்வளோ பண்ணணுமா காலக்காத்திலேயே எழுதுக்கணுமா இப்படிலாம் தோணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஆர்வத்தை கூட்டுறோம் என்ன ஆர்வத்தை கூட்டுறோம்னா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யார் நம்ம ஒரு உயிர் இந்த புருவத்தின் மத்தியிலிருந்து இந்த உடல் இயக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எட்நூறு கோடி பேரும் இயக்கிட்டு இருக்காங்க இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் பரமாத்மான்னு சொல்ற அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் காட் சிவன் வேற வேற பேர்ல கூப்பிடுதுன்னு புரிஞ்சு அவருடைய அன்பை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதீந்திரிய சுகத்தை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதீந்திரிய சுகம்ன்றது ஆத்மா அடையக்கூடிய ஒரு பரவச நிலை அந்த பரவச நிலை கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாக்கி எதுவுமே உலகத்தில் உங்களுக்கு தேவைப்படாது அதுக்கப்புறம் இந்த அமிர்தவடி இருந்துக்கிறது தானாக வந்துடும் வாணியை ஒழுங்கா பிடிச்சிருவீங்க ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுவீங்க சேவை பண்ணுவீங்க செலிபஸி ஃபாலோ பண்ணுவீங்க சாத்விய குணம் சாப்பிடுவீங்க சரியா அப்போது எப்படி இந்த அந்த குதிரை படையில் இருக்க குதிரைகளெல்லாம் டெய்லி கொண்டு போய் தண்ணி காமிச்சு கூட்டு வர்றதுக்கு பதிலாக அதுக்கு தாகத்தை கூட்டிட்டோம்னா அது தானாகவே போயிட்டு வருமோ அதே மாதிரி எல்லோருக்கும் இந்த அறிவுசார் ஆர்வத்தை ஊட்டுறதுக்கு தான் நம்ம யூடியூப் சேனலோடய மிக 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 முக்கியமான நோக்கம் ரெண்டாவது யூடியூப் சேனல் போடுறதுக்கு முக்கியமான காரணம் வேறு என்னென்ன நான் வந்து சிஸ்டர் சிவானி அவங்களோட வீடியோ பார்த்து தான் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்து தான் வந்தேன் எனக்கு இந்த செவன் டேஸ் கோர்ஸில் முதல் நாள் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து செல்வநாதன் ஒரு பிரதர் எடுத்தார் அதுக்கப்புறம் செவன் டேஸ் கோர்ஸ் வந்து ஒரு சகோதரி எடுத்தார் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து சிஸ்டர் சிவானிக்கு ஏதாவது திருப்பி கொடுக்க போகிறேன்னா கிடையாது அந்த பிரதருக்கு ஏதாவது திருப்பி கொடுக்க போகிறோம்னா கிடையாது எனக்கு அந்த சகோதரிக்கு எதாவது எடுத்து கொடுத்தாங்க எடுத்தாங்கல்ல அவங்களுக்கு எதாவது திருப்பி கொடுக்க கிடையாது ஆனால் இந்த நாலேஜ் ஒரு பொக்கிஷம் ஒரு ட்ரெஷர் அது எனக்கு அனுபவமாக இருக்குது அப்போ என்னுடைய கடமை என்னென்னா அதை நான் வந்து என்னுடைய சக சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கணும் உலகத்தில் இருக்கிற என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் அதை திருப்பி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வழி என்ன எனக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட முடியும் இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறோம் பாட்காஸ்ட்டில் போடுறோம் பிளாக் எழுத ட்ரை பண்ணுறோம் புக் எழுத ட்ரை பண்ணுறோம் இப்படி நிறைய பண்ணால் ட்ரை பண்ணுறோம் இது ஒவ்வொருத்தரையும் கடமை அதாவது நமக்கு கிடைச்ச நன்மையை ஆ அப்பா எனக்கு கட்சிச்சலாம் சாமி அப்படின்னு நானே சந்தோஷப்பட்டு இருக்கிறத விட நம்ம அடுத்த ஆத்மாக்களுக்கும் கொடுக்கறதுன்றது வந்து நம்மளுடைய கடமையில் வருது சரியா அப்போது நம்ம யூடியூப் சேனலோட நோக்கமே அறிவுசார் ஆர்வத்தை கூட்டுறது இந்த கூட்டுறது ஓகேவா ஒரு தகவல் இருக்கு நமக்கு நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல பிரேமானந்த நாராயணன் இந்த சேனலில் இன்னைக்கு நிலவரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க க்ளோஸ் டூ செவன்டி தௌசண்ட்னு வச்சுக்கோங்களேன் நேற்று யூவி மீடியா அப்படின்னு ஒரு மீடியா கம்பெனி கூட பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து என்ன யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணி தர்றவங்க அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது ஒரு யூடியூப் சேனல் எந்த சேனல் எடுத்தாலும்

அப்போ அவர் என்ன சொன்னார்னா உங்கள் சேனலோடு நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறோம் அவங்க நிறைய சேனலோட ஒர்க் பண்ணுறாங்க அதன்படி அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு இது எடுத்து மாதம் ஐயாயிரூவா நம்ம அவருக்கு ஃபீஸ் பே பண்ணோம் அப்படி பே பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபைவ் எக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய ஐடியாவே வந்து நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம யூடியூப் வழியாக தான் உள்ளுக்குள்ளேயே வந்தோம் இப்போ தான் வேறு வேறு சோஷியல் மீடியாவில் போயிருக்கோம் இப்போ யூடியூப்லேயே நம்ம ஆஹா ஓஹோன்னு பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணணும் அவர் அவரோட வெப்சைட்டில் வந்து அவங்க எந்தெந்த கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இனி ஒரு தமிழ் சேனலுக்கும் பண்ணியிருக்காங்க அந்த தமிழ் சேனல்காரங்களும் இன்றைக்கி காலம்புற பத்து மணிக்கு நான் ஃபோன் பண்ணி பேசி அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்களோட அபிப்பிராயமும் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வருவேன் ஸோ இதை நம்ம ப்ரமோட் பண்ணி ஆகணும் நம்ம சேனல் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஃபைவ் எக்ஸோ டென் எக்ஸோ வந்து ஆகணும் ஏன்னா அத்தனை ஆத்மாக்களுக்கு இந்த நாலேஜ் போய் சேரணும் எப்படி எனக்கு இந்த அறிவு சார் ஆர்வத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அது ப்ராக்டிக்கலாக இந்த யூடியூப் சேனலும் பண்ணணுன்னா நம்ம இந்த மார்க்கெட்டிங்கும் பண்ண வேண்டி இருக்குது ஸோ அந்த யோசனையில் தான் இருக்கேன் இப்போது நீங்களும் உங்களுக்கு கிடைச்ச இந்த நல்லதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்கள் வழியில் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ